Miracle Family Temple. A church for your whole family. 1100 Bellamy Road, Scarborough. 416-439-7000. என்னோட மாஸ்டர் ராஜசேகர் சொல்லி இந்தியாவில் இருக்கிறார். எப்பயுமே அவர் சொல்வார், பாஸ்டர் நீங்க ஒரு ஹெலிகாப்டர் வாங்கணும் நீங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்ன ஹெலிபேடெல்லாம் நீங்கள் வந்து மலையிலெல்லாம் நடந்து ரொம்ப இதாக இருக்கிறீங்க. அதே போல் பீகாரில் ஒரு அகஸ்டின் ஜபக்குமார் மாதிரி ஒரிசால் ஆண்டவர்களில் வைத்து இருக்கிறாருன்னு சொல்லி பாஸ்டர் இந்த வேலையில் சொன்னது இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக நாளிலும் நான் உள்ளோடு இருக்கிறது பெரிய சந்தோஷம். நான் பாஸ்டர் பார்க்கும்போது எனக்குள்ள அவருக்குள்ள அது ஒரு நல்ல ஒரு அன்பின் ஆவியை நான் பார்க்கிறேன். ஊழியக்காரராய் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர், உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர், இன்னும் மென்மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போ. யோவான் எழுதின சுவிசேஷம் ஜான் காஸ்பல் சாப்டர் 11:40 யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஒன்று, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை என்பது ஒன்றுமே இல்லாததை உருவாக்கக்கூடியதுதான் தேவனுடைய மகிமை. அவருக்கு ஒன்று வேண்டாம், இதை வச்சுதான் அவன் உருவாகணும் இல்லை. ஆண்டவருடைய மகிமை என்பது ஒன்றுமே இல்லாததை உருவாக்கக்கூடியது, சாதாரணமானதை அசாதாரணமாய் மாற்றக்கூடியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாதாரணமானதை பாருங்க, தேவனுடைய மகிமை. யோவான் புஸ்தகத்துல நம்ம 2 அதிகாரத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்யும் போது 11 சொல்லுகிறது, அவர் அந்த திராட்சை ரசமாய் மாற்றினார். யோவான் 2:11 சொல்லுகிறது, அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டால் சாதாரணமான தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை, அந்த மகிமை, அது பெரிது, அது மாற்றக்கூடியது, அது ஆசீர்வதிக்கக்கூடியது, அது உயர்த்தக்கூடியது. அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால். விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது நம்மால் நம்ப முடியாததை தேவன் சொல்லுகிறதை நம்புகிறதா விசுவாசம். அது நடக்காது அப்படின்னு சொல்லுகிறதை நடக்கும்னு விசுவாசிக்கிறதா விசுவாசம். பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4:18 சொல்லுகிறது, ரோமன் சாப்டர் 4:18 அதுல சொல்லும் போது, ஆபிரகாம் பாருங்க, விசுவாசிக்கிறதற்கு ஏதும் இல்லாதிருந்த போதும் அவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான். இந்த வார்த்தையை வாசிங்க, நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும். நல்ல கவனிங்க, நம்புகிறதற்கு நம்ப முடியாது, அந்த நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அவன் என்ன பண்ணானா? விசுவாசித்தான், நம்பினான். தேவன் சொன்னா செய்வார், அதை நம்பினான். அந்த நம்பிக்கையில அவன் விசுவாசத்துல வல்லவனானான்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம விசுவாசத்துல வல்லவனாக வேண்டும். பாருங்க, இந்த விசுவாசம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது, அதை நம்புகிறது, அதன்படி செய்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது. ஆபிரகாம் கேட்டான், அதை நம்பினான், விசுவாசித்தான், செயல்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 17 வெர்ஸ் 4 5 ஆண்டவர் ஆதியாகமம் புத்தகம் 17:4-5 சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். நல்ல கவனிங்க, உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். பாஸ்டர் சொன்னார் காலையில, நம்மெல்லாம் ஆடணும் சொல்லி, நம்மெல்லாம் இது ஆட பிறந்தவர்கள் சொல்லுங்க, எதுக்குமே அடிமை கிடையாது. பாருங்க, உங்களிலிருந்து ராஜாக்கள் தோன்றுகிறார்கள். இந்த தேசத்தை ஆள வேண்டும், நான் கூட அதை அப்படியே அங்கீகரிக்கிறாங்க. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா. உங்களில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் மினிஸ்டர், எத்தனையோ பேர் ஐ அபிஷியலா இந்த தேசத்துல, ஒரு ஐயா, ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல, சும்மா இந்த கேப்ஸ்ல இந்த இதுல மெக்டனல்ஸ்ல வேலை செய்யறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்தது எதற்குனா ராஜாக்களாய். ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கும் போது, நம்ம எல்லாம் பிள்ளைங்களை பார்த்தா என்ன சொன்ன, இது உருப்பிடாது, இது உதவாது, இதா இதா உருப்பிடும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கும் போது ராஜாக்களை உள்ள பார்த்தார், தாவீதை பார்த்தார், சாலமோனை பார்த்தார், பெரிய பெரிய ராஜாக்களை ஆண்டவர் பார்த்தார். ஆபிரகாமுக்குள்ள ஆண்டவர் பார்க்கும் போது சாதாரணமாய் பார்க்கிற தேவன் அல்ல. உங்களை பார்க்கும் போது ஏதோ ஒரு அற்பமா, ஐயோ இது சாதாரண, இது ஏதோ ஒரு பாவப்பட்டது, ஏதோ பொழைக்க வந்தது, அப்படி பார்க்கவில்லை. உங்களில் இருந்து ராஜாக்களை தேவன் காண்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பாஸ்டர் சொன்ன மாதிரி 7 பிள்ளைங்க எனக்கு கூட பெற்றுக்கணும்னு ஆசை, எங்க அப்பா கேட்டு. ஆனா என் மனைவிக்கு 2 பிள்ளைங்க வந்து, அவங்க ஒரு முறை இப்படி வெட்டிட்டாங்க, ஒரு முறை இப்படி வெட்டிட்டாங்க, 3வது முறை கூட வேணான்ட்டாங்க. எனக்கும் பாஸ்டர் மாதிரியே தான், பரவாயில்ல, அவருக்கு நல்ல ஒரு இது இருக்கு. என் மனைவி வேற 3வது பிள்ளை, ஏன்னா நமக்கு கூட இருக்கணும், நமக்கு ஒரு கூட்டமா இருக்கணும். நம்ம எங்க அப்பாவுக்கு 7 பிள்ளை. இன்னைக்கு நாங்க வந்து எல்லாம் ஒட்டு மொத்தமா வீடு எல்லாம் நாங்க சேர்ந்து சொன்னீங்கன்னா ஒரு வீடே கொள்ளா, பேர பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அவ்வளவு கூட்டமா இருக்கணும். பாருங்க, நம்ம எல்லாம் ஏதோ இன்னைக்கு வந்து என்னென்ன நினைக்கிறாங்க, ஒண்ணு போதும், நம்மளால அவ்வளவுதான் வளர்க்க முடியும். வளர்க்கிறவங்க நீங்க அல்ல, வளர்க்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. என்னால 2 பிள்ளைகளை வச்சு நீ ஒரிசாக்கு போறிய, எங்க அம்மா சொன்னாங்க நீ என்ன பண்ண போற, நீ 104 பிள்ளைகளை வைத்து இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பாரு, ஆண்டவர் ராஜாக்களை பார்த்தா, தாவீதெல்லாம் உள்ள இருக்கிறார். தாவீது பெரிய ராஜா. தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது மாத்திரமல்ல, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை உள்ள பார்த்தார், பெரிய பெரிய ஆசாரியர்களை பார்த்தார், பெரிய பெரிய அப்போஸ்தலர்களை பார்த்தார், பெரிய பெரிய இந்த தேசத்தை கலக்குகிறவர்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ள பார்த்தார். அந்த பார்வை நமக்கு இருக்கணும் பிள்ளைகளை பார்க்கும் போது, அந்த பார்வை நமக்குள்ள இருக்கணும். என் பிள்ளை இந்த தேசத்தை ஆளும், என் பிள்ளை இந்த தேசத்துல ஒரு ஐயா விஷயமா இருக்கும், என் பிள்ளை இந்த தேசத்துல ஆசீர்வதிக்கப்படும். நம்ம பிழைக்க வந்தவர்கள் அல்ல, நம்மை நாம் ஆள வந்தவர்கள். என்ன எல்லாரும் அமைதியா, நம்ம பிழைக்க வந்தவங்க இல்ல. எந்த தேசத்திலும் ஒரிசாக்குல போய் நான் பிழைக்க போனவல்ல, ஒரிசா தேசத்துல ஆண்டவர் ஆளுகை செய்யும்படி அழைத்து இருக்கிறார். நீங்க இந்த கனடா தேசத்துக்குள்ள பிழைக்க வந்தவர்கள் அல்ல, இந்த கனடா தேசத்தை ஆளும்படியாய் தேவன் ஒரு சந்ததியை அனுப்ப போகிறார். இங்கிருந்து புறப்பட பண்ண போகிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஆளுவார்கள். ஆபிரகாமை பார்த்தா, ஆதியாகமம் 17:5 அதை நீங்க எப்பயுமே சொல்லுங்க, உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொன்னார் ஆண்டவரே. என்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். என்ன பார்க்கும் போது ஆண்டவர் சும்மா பார்க்கல, என்ன பார்க்கும் போது ஏதோ உலக மனுஷர்கள் அப்படி பார்த்தாங்க, இதெல்லாம் உருப்படாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் அப்படி பார்க்கவில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் சந்ததியில ராஜாக்களை தோன்றி வர பண்ண வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசித்தான்
விசுவாசித்த ராஜா தூண்டுவார். ஆண்டவர் விசுவாசித்தோம், விசுவாசம் இருக்கா? ஐயோ எனக்கு இது இருந்தா போதும், அது இருந்தா போதும் இல்லை. இல்லை பாஸ்டர் சொன்னார் பாருங்க, ஏதோ ஒரு மூணு கேண்டிடேட் நிக்கிறாங்க, அதுல ஒண்ணு உருப்படாது கண்டிப்பா எனக்கே தெரியும். அது பார்த்தாவே விசுவாசம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஒண்ணு உருப்படாது. அதே நிலைமையில நம்ம பிள்ளைங்க ஏன் வந்து நிக்க கூடாது? வேற ரெண்டு கேண்டிடேட்ல ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்கன்னா, பாஸ்டர் நல்லா வந்தா கிறிஸ்து கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏன் நம்ம பிள்ளைகள் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? நம்மை படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு சிறு வட்டத்துக்குள்ள இருந்தான், ஒரு நாடு அவன் ஒரு கூடாரத்தை போட்டுட்டு அவன் இவனை மனைவியை பார்க்கறது, மனைவி இவனை பார்க்கறது, ஒரே கூடாரத்துக்குள்ள இருந்துன்னு நாலு பாத்திரத்தை ஓட்ட பாத்திரத்தை வச்சுக்கிட்டு மாறி மாறி பார்த்துட்டே இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து பார் வானத்தை, அப்பதான் பார்த்தா என்னது இப்படிதான் உன் சந்ததி இருக்கான். ராத்திரியான ஆபிரகாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் என் சந்ததி இப்படிதான் இருக்கான். பகல்ல கூட்டு வந்தார், ஏன் பகல்ல பார் கடற்கரை மணல என்னான், இப்படிதான் உன் சந்ததி இருக்கும். பாரு, இரவும் பகலும் தியானித்தான், இரவும் பகலும் விசுவாசித்தான், இரவும் பகலும் நம்பினான், இரவும் பகல அறிக்கை செய்தான். இது பகல மணலை பார்க்கும் போது என் சந்ததி இப்படி இருக்கும், இரவுல நட்சத்திரத்தை பார்க்கும் போது என் சந்ததி இப்படி இருக்கும். எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? என் சந்ததி இவ்வளவாய் பெருகும். நாங்க ஒரு பெரிய ஆட்கள். நாங்க ஸ்ரீலங்காக்குள்ள போனா இமிகிரேஷன் ஆபீஸ்ல இருந்து உங்களை எல்லாம் கூப்பிடணும், சலிப்பு அடிச்சு. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? என்ன எல்லாம் அமைதியா இருக்கு? நடக்கும் உங்களுக்கு அந்த ஒரு கிரீன் சேனல் தனியா போவீங்க. நீங்க நீங்க ஒரு அம்பாசிடர் மாதிரி அவன் எவெல்லாம் எதிர்த்து நின்னாலும் அவெல்லாம் வணக்க வச்சுட்டு சார் வாங்க. ஒன்றுமே கிடையாது. சில வேலைகளிலே பாருங்க, எலிசா போனா ஒரு 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 ஊர்ல போகும்போது இந்த தண்ணி உப்பா இருக்குன்னு சொன்னாங்க, தண்ணி குடிக்க முடியல, கசப்பா இருக்கு, குடிச்சா சாவு உண்டாது. எலிசா சொன்னான், அப்படியா, ஒரு குடம் தண்ணி, ஒரு குடம், ஒரு இது குடம் தண்ணி எடுத்து சாரி உப்பு எடுத்தாலும் போடுங்க. நம்மளால அந்த என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? ஏற்கனவே உப்பு, இதுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு மாதிரி. சரி சார், நீங்க போங்க சார், நாங்க பார்த்துக்கோங்க சார். அவனுக்கு அப்படி இல்லை, என்ன சொன்னோம், உப்பு போடணுமா? அது அங்க என்ன இருக்கு உப்பு, பரவாயில்ல. ஆண்டவுடைய மனுஷர் சொல்றான் பாருங்க, அதனாலதான் சொல்றேன், தேவதாசர் என்ன சொல்லுகிறாரோ தினத்தில இருந்து அதை விசுவாசித்தால் இவர் வாழ்க்கையில் அப்படியாக நடக்கும். போனானுங்க, அப்படியே ஒரு குடத்தான் அந்த உப்பு எடுத்து வந்தாங்க, போட்டானுங்க, குடிச்சா தண்ணி அப்படியே மதுரமாய் பாருங்க. ஒரு ஒரு சயின்ஸுக்கு ஒரு ஒரு ஆப்போசிட்டா இருக்கு. ஒரு இரும்பு உள்ள விழுந்துச்சு, ஓடி வந்து எலிசா கிட்ட சொல்றான், ஐயோ நான் இரவல் வாங்கி வந்த அந்த கோடாரி உள்ள விழுந்துச்சு, என்ன பண்றது? எலிசா சொன்னான், ஒரு விறகு வெட்டி போடு, நடக்கும். உண்மையா நீங்களும் நான் இருந்தேன். விசுவாசித்தா, விசுவாசித்தா என்ன சொன்னாரு? தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு, ஒரு மரத்தை வெட்டி போடு, போனான் மரத்தை வெட்டினான், விசுவாசித்தான், நம்பினான், செயல்பட்டான், இருந்து மேல வருது. ஏன் சொன்னா, இந்த விசுவாசமானது நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை கொண்டு வந்து அது எதா இருந்தாலும் மேல வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க புதைச்சு வச்சு இருந்தாலும் சிலுவைய போட்டா போதும், அது அப்படியே மேல வந்து கொண்டே நம்பினா பாருங்க, அது நம்பி செயல்பட வேண்டும். நம்பிட்டு கேட்டுட்டு ஏதோ சொல்றாரு, இவர் ஏதோ இரும்பு மிதக்குன்றாரு, இதெல்லாம் மிதக்குமா? அது இரும்புன்னு வந்து நம்மளால தான் அது இரும்பு கொடை. அப்படியா நீ அப்படியே இரும்புனா போய் உள்ள உளுந்து தேடி குழப்பி நீயும் போயிட்டா சேர்த்துல வேணா போய் மாட்டிக்கலாம். ஆனா நம்பினா, நம்புனா என்ன பண்ண, இரும்பு மேல மேல பதா விசுவாசம், நம்பி செயல்பட்டான்,
பாருங்க தேவ பிள்ளைகளே 5000 பேர் இருக்காங்க. ஒரு விசுவாசம் என்று சொன்னால் 5000 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்க இருக்கிறார்கள். சாப்பாடு போனோம், என்ன இருக்கு? 2 மீன் 5 அப்பம். ஆண்டவர் சொன்னாரு 50 பேர் இப்படி உட்காரு, 100 பேர் அப்படி உட்காரு. நம்மால் அந்த உட்கார்ந்து இருப்போமா? இருக்கிறது 2 மீன் 5 அப்பம். ஒருத்தர் கூட நமக்கே பத்தாது, இதுல வேற லைன்ல வேற உட்காரு. ஏன் நம்மளுக்கு சொன்ன என்ன என்னப்பா சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு, இன்னும் வரப்போகுது எங்க? இதோ ஒரு 5 அப்பம் 2 மீன் இருக்கு, உட்காருங்கன்னா எத்தனை பேர் உட்காருவோம்? இருக்கிறவங்க எவனா சாப்பிட்டு போங்க, நாங்க வெளியே போய் சாப்பிட்டு போறோம். ஆனா உட்கார்ந்தா பாருங்க எப்படி உட்கார்ந்த லைனா, 50 பேர் எப்படி இந்த பக்கம், 100 பேர் எங்க அந்த பக்கம் உட்கார்ந்தாங்க. அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். போய் அதுலயும் இடம் பிடிச்சு எப்படி உக்காந்தான்னு தெரியல. ஏய் நம்ம தான் ஏன் அலையிறீங்க, சோரே இல்லைங்க, அங்க அப்பவும் இல்ல ரொட்டி இல்ல, நீ ஏண்டா இப்படி போயிட்டு? அதுவும் லைனா வேற உட்காருட்டார் ஆண்டு, லைனா உட்கார், சரியா உட்கார். என்னத்துக்கு சரியா உட்கார? ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன? சரியா உட்கார்ந்து அங்க சொல்லியிருக்காங்கல்ல, சோரே இல்லை ஏண்டா சரியா உட்கார். பாருங்க தேவன் பிள்ளையா அவன் அதெல்லாம் பார்க்கல, அப்ப எத்தனை இருக்குன்னு பார்க்கல, ரொட்டி எத்தனை இருக்குன்னு, மீன் எத்தனை இருக்குன்னு பார்க்கல. அங்க ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னால் ஆகும், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லவர், அவருடைய வார்த்தையினாலே வானமும் பூமியும் உண்டாயிற்று. அவர் பாருங்க அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து அப்படி அண்ணாந்து பார்த்தாரு. ஏன் தெரியுங்களா? 500,000 பேரை போஷித்த பிதாவாகி தேவன் அங்க இருக்கிறார். இங்க 5000 பேர் தான். நம்ம வீட்டில் 2 பேரை வச்சு வளர்க்க முடியலன்னு சொல்லி பெரிய போறாங்க. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு 10 பேரை பெற்று போடுது. ஆமா, ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்க என்ன பிள்ளை பத்திர மிஷினா என்ன விளையாடி வாழ்க்கை பூரா? ஒரு அம்மா சொல்லும் போது சொன்னாங்க, வாழ்க்கை பூரா பிள்ளை பத்தே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நான் சொன்னேன் உங்களை அதுக்காக தான் உண்டாக்கி இருக்கிறோம். ஆனா ஒரே தலை தான் தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஆமா,
அவர் சொன்னார் செய்ய முடவே மாட்டேன். அவருடைய ஜீவன் என்னுடைய ஜீவன், உங்களுடைய ஜீவனோடு கூட கலந்து தேவனுடைய பிள்ளைகளே சொன்னார் கல்ல பரட்டணும்னு ஒரு கூட்டம் ரெடி ஆயிட்டிருந்த அந்த விசுவாசம் தான் வேணும். நம்மால் கல்ல பரட்டினா பாதி பேர் வெளியே போயிட்டு இருப்போம். இவர் என்ன செத்தம் கல்லறையில எல்லாம் வந்து கல்ல பரட்டினீங்க, அப்புறம் அவன் வேற எழுந்திருக்கலன்னா உதவாங்கிறது யாரு? கல்ல பரட்டின நம்பலாம், மறுபடியும் அதை தூக்கி கூட வைக்க முடியாது, அவ்வளவு பெரிய கல்லை வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லை வேற பரட்டி தள்ளிட்டு யார் அதை எடுத்து வைக்கிறது? அவங்க அதெல்லாம் கவலைப்படாது, அதான் விசுவாசம். சொன்னாரு கேட்டாருங்க நம்பினார்கள், அதுதான் முக்கியம். விசுவாசம் நம்பினார்கள், நம்பினார்கள் போய் பார்த்தா அந்த தள்ள அந்த கல்லை அப்படியே பரட்டி தள்ளிட்டான். தள்ள உடனே கல்லற திறந்திருக்கு. இப்ப பாருங்க இயேசு சொல்றார், லாசருவே வா, தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ கற்கள், நீங்கள் முன்னேறி செல்லாத படிக்கு, உங்களுடைய வாழ்க்கை செழிக்காத படிக்கு உங்களுக்கு தடையாய் சத்துரு வைத்திருக்கிறான். எத்தனையோ விக்கிரக கற்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்காமல், கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல், கர்த்தரை துதிக்காமல், கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் எத்தனையோ கற்களை வைத்து பிசாசு அடைத்து வைத்திருக்கிறான். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மரணம். பாருங்க சத்துரு தேவனோடு கூட நடந்து போக முடியாம, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாம அடைச்சு வச்சிருக்க, ஒரு கல்லை வச்சு அடைச்சிருக்கிறான். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பாவம் என்கின்ற கல்லை வைத்து அடைத்திருக்கிறான். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அவிஸ்வாசம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வியாதி, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இருள் என்கின்ற கல்லை வைத்து பிசாசு, பிசாசுக்கும் தேவனுக்கும், பிசாசு பாருங்க தேவனுக்கும் நமக்கும் ஒரு தடையை வைத்திருக்கிறான், ஒரு தடையை வைத்திருக்கிறான். தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாம, தேவனுடைய சித்தம் செய்ய முடியாம, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாம, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்ய முடியாம, பாருங்க இயேசு ஒரு ஜெபம் பண்ணாரு, தேவ ராஜ்யம் வருவதாக ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து சொல்லுங்க, உங்க வீட்டுல தேவ ராஜ்யம் வருவதாக சொல்லுங்க. தேவ ராஜ்யம் இறங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையில சாபம் இருக்காது, பாவம் இருக்காது, வியாதி இருக்காது, பயம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துல சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆரோக்கியம், விடுதலை, வெற்றி, இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அது வருவதாக என்னுடைய வாழ்க்கை. தேவ ராஜ்யம் வருவதாக, தேவ ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுவதாக, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே கத்து கத்துகிறது இல்லை, ஆண்டவரே ராஜ்யம் செயல்பட. ஏன் சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, காலையில இருந்து அதிகாலையில தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. ஏன் சொன்னாருன்னா தேவ ராஜ்யத்தை தேடினா அந்த ராஜ்யத்துல உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கிறது. உங்களுக்கு தேவையான விடுதலை, வெற்றி, சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கிறது. அப்பதான் நீங்க முதல்ல என்ன தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை காலையில் இருந்து இந்த ராஜ்யம் நாங்க அப்படிதான் செதிக்கிறோம், அப்படிதான் நாங்க கேட்கிறோம். அன்றுவே ராஜ்யம் வருவதா? பாருங்க உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பங்களில் இருள், பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள், பாவத்தை கொண்டு வந்து சத்துரு எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருந்தா நீங்க முட்டி போட்டு ஒண்ணும் பண்ண வேணாம். இயேசு சாமி அப்பாவுடைய ராஜ்யம் வருவதாக, பா பிதாவே உடைய ராஜ்யம் வருவதாக, என்னுடைய வீட்டுல வருவதாக, என்னுடைய குடும்பத்துல வருவதாக, தேவ ராஜ்யம் செயல்படுவதாக அப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதை தேடுங்கள், அதை நீங்க நம்புங்கள். தேவ ராஜ்யம் செயல்படும், பிசாசின் ராஜ்யம் வெளியேறும். பிசாசின் ராஜ்யம் வெளியே எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசின் ராஜ்யம் வெளியே போய்விடும். ஆண்டவர் சொன்னார், வா, பாவத்திலும் சாபத்திலும் கட்டப்பட்டிருக்கிற நீ வெளியே வா. ஆண்டவர் கூப்பிடுகிறார், லாசருவே வா, வாழ வேண்டியவன், வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டியவன். ஆனால் அவனை சத்துரு ஒரு மரணத்துக்குள்ள கொண்டு போய்விட்டான். தேவ பிள்ளைகளை நீங்கள் எல்லாம் வாழ வேண்டியவர்கள். இன்றைக்கு பாவமானது உங்களுடைய வாழ்க்கையை அடைத்து வைத்திருக்கிறது, வர முடியலை.
என்று அழைக்கிறான். வா தேவ பிள்ளையே, உன்னை நான் உயர்த்த விரும்புகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கூப்பிட வா, உன்னுடைய சூழ்நிலை விட்டு, உன்னுடைய காரியங்களை விட்டு வெளியே வாங்க. அந்த அழுகி போன, அந்த தாட்சம் அடித்த தேவன் அருவருக்கிற காரியத்தை விட்டு வெளியே வாருங்கள். உங்களை கொண்டு தேசத்தை ஆண்டவர் கலக்க வல்லவராயிருக்கிறார். இந்த தேசத்துக்கு ஒளியாய் இணைக்க வல்லவராயிருக்கிறார். இந்த தேசத்தை ஆள ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். வெளியே வாங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் எதுல இருந்து வெளியே வரணும்? என்னுடைய வாழ்க்கை எந்த இருளுக்குள்ள இருக்கிற, எந்த சாபத்துக்குள்ள இருக்கிற, எந்த கட்டுகளுக்குள்ள இருக்கிற? நிறைய பேருடைய காசு நான் இங்க பாக்குறேன், லாட்ரி டிக்கெட் வாங்கியே போயிடுச்சு. ஏன் எனக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் காசு தரேன்னு இந்த கண்ட்ரியில நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அவன் 1600 கொடுத்துட்டு இவனுங்க லாட்ரி சுரண்டி சுரண்டியே 1700 தோத்துறாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வயசானா சும்மா இருக்காது, எங்கேயா போய் சுரண்டி நிற்கும். நான் இதான் கனடா ஃபர்ஸ்ட் டைம், யார் சொல்லியும் நான் சொல்லலை, நான் பார்த்ததை சொல்லலை. ஏன்னா பாவம் எல்லாம் வயசானவங்கள மாலில் வந்துட்டு, இந்தியாவிலலாம் மாலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க வாலிப பிள்ளைங்களாம் சுற்றிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிறவங்கெல்லாம் வயசானவங்களெல்லாம் மாலில் பார்த்தோம்னா மாலுக்கு போகலாம். எல்லாம் வயசாகிட்டு அப்படியே காலையிலேருந்து ஒரு அந்த காஃபி வாங்கி குடிச்சிட்டு எவ்வளவோ சுரண்டிட்டு சும்மா போகிறோம். கவர்மெண்ட் இன்னும் கூட பென்ஷன் ஏத்துறாங்க, ஏன்னா பத்தல லாட்டரி வாங்குறது காசு பத்தல. எப்படியெல்லாம் போயிட்டு பாருங்க தேசம். நாம ஒரு தேசத்துக்குள்ள வரும்போது எல்லாத்தையும் பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம், விடுதலை ஆகணும். ஆனா சொன்னா வெளியே வா, சுரண்டவங்க யாராவது இருந்தா வந்துருக்கு. அந்த காலிக்கு அந்த காசை கொண்டு 5 மில்லியன் அடிக்கும், 50 மில்லியன் அடிக்கலாம் கனவு கண்டிருக்காரு. உங்களுக்கு பரலோக ராஜ்யமே திறக்கும் இங்க வந்து சுரண்டீங்கன்னா. பரவாயில்ல, நிறைய பேர் புரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் சொல்றார் வெளியே வா. எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றார் வா வெளியே. தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்றேன், கர்த்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அதோடு வேதனை. கர்த்துடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த ட்ரெயின்ல ஒரிசா ஊழியத்திலிருந்து வரும்போதெல்லாம் என்ன சாப்பிடலாம்னு நினைச்சதான் வருவேன். 10 ரூபா கொடுத்து ஒரு இட்லி சாப்பிடுவேன். ஆனா அந்த ஊழியத்தை போய் செய்யும் போது இரவும் பகல நான் எங்க வேணாலும் தூங்கி, மரத்தடியில தூங்கி இருக்கேன், ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்கி இருக்கேன், கடை ஷட்டர்லாம் மூணு அங்கெல்லாம் தூங்கி இருக்கேன். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு நாள் அது வரைக்கும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாரு, இவன் ஓடிவேன பார்க்கலான். நம்ம எழுப்பி ஊழிய செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் நிறைவானது. திடீர்னு பாருங்க, வயசான காலத்துல இன்னொரு ஒரு நன்மையான காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். லாட்டரி சுரண்டி திடீர்னு உங்களுக்கு 5 மில்லியன் அடிச்சிருச்சுனா கப்புன்னு ஒண்ணு போனாலும் உங்ககிட்ட இந்த தசவானமும் வாங்க முடியாது, தசவாக வாங்க முடியாது, காணிக்க வாங்க முடியாது. அது என்ன ஒண்ணே தெரியாது. அந்த படம் போயிடும் சிலது அப்படியா? அதுக்கும் உங்களை பார்த்துக்கோங்க. என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எங்களுக்கு ஒரு 5 மில்லியன் கொடுக்குறேன்னா கூட அப்படியா கத்தாவிய ஸ்தோத்திரம், ஏன்னா இது ஒண்ணுமே ஆகாது. ஆனா ஒரு சிலது சுரண்டி 5 மில்லியன் போயிடுச்சு. அதனால கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனை கூட்டா, மரணம் இருக்காது, ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் பலனா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல ஒரு லாட்டரி சுரன்றது பார்த்த ஒரு பிள்ளைக்கு ஒரு மாசம் சாப்பிட்டோம் $20 காசு. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிள்ளைங்களுக்கு தேவை, எவ்வளோ பிள்ளைங்க தேவையோடு இருக்கிறார்.
கர்த்தருடைய ஊழியத்தை தான் நீங்கள் ஆண்டவர் சொன்னால் வெளியே வா. சில காரியங்களை விட்டு, சில தீமைகளை விட்டு, சில பாவங்களை விட்டு வெளியே வா. ஆண்டவர் அழைக்கிறார், தரம் பிடிக்கிறார், நடத்துகிறார். என்ன சொல்றாரு வாசிங்க 43rd வசனம். அப்பொழுது மறுத்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிட்டு விடுங்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு பிசாசு என்ன பண்ணிருக்கான், கால்களை கட்டி இருக்கான். என்ன, நம்ம தேவனோடு நடக்க முடியவில்லை, பரிசுத்த பாதையில நடக்க முடியவில்லை, கால்களை கட்டி வைத்திருக்கிறோம், தேவ சித்தம் செய்ய நடக்க முடியவில்லை, தேவனுக்கு ஊழியம் செய்ய நடக்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் கால்களை கட்டினார் பிசாசு, கரங்களில் நிறைய பேர் கட்டினார். ஏன் சொன்னால் கொடுக்கிறதே கிடையாது, நம்ம தான் சொல்றது. ஆண்டவர் கொடுங்கள். பாருங்க நான் என்ன சொல்றேன், ஆண்டவருடைய இருதயம் என்ன தெரியுங்களா, ஆண்டவர் சொல்றார் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விதைக்கிறவனுக்கு விதை, விதை விதைத்து பாருங்கள், ஆண்டவர் பயங்கரமாக வேலையை செய்வார், ஏராளமாய் தாராளமாய். நீங்களே சொல்லி ஆண்டவரே போதாண்டவர் எவ்வளவு பணம் வச்சு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி ஆசீர்வதிக்கிறவர் கொடுக்கும் போது விசுவாசம் கட்டி வைத்திருக்கிறோம், கொடுக்க முடியல. கொடுக்க நினைக்கிறீங்க, கொடுக்கலாம் வாஞ்சிக்கிறீங்க, ஆனா முடியல. ஏ விசுவாசம் கட்டி வைத்திருக்கிறோம், கரங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கிறோம், கரங்களில் இருக்கிற நன்மையை எடுக்கிறோம். விசாசு எடுத்து கரத்தை ஒன்றுமில்லாமல் மாற்றி வைத்திருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பாக கொடுங்கள், தேவனுக்கு முன்பாக கரங்களை நீட்டுங்கள், அவர் தொட்டா போதும் ஐஸ்வர்யமான மாற்ற உங்களை வல்லவராக இருக்கிறார். பாருங்க, கால் நடக்க முடியாது, முகம் மூடிட்டு, ஏன் கர்த்தரை தரிசிக்க முடியும், அவரை பார்க்க முடியும், அவரை ஆராதிக்க முடியும், அவருடைய சமூகத்தில் வர முடியல, முகத்தை மூடி விசாசு இன்றைக்கு தேவ சாயலை இழந்து போக முடியா செய்து வைத்திருக்கிறேன். செய்ய போகிறேன், சொன்ன விடுதலையாக விரும்புகிறோம், ஜீவனை கொடுத்தா எழும்பி நடக்க செய்ய எதெல்லாம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது,
எந்த சூழ்நிலையில் அடைக்கப்பட்டிருக்கிறீங்க? எப்படி தேவனோடு கூட நடக்க முடியும்? எப்படி தேவனோடு கூட உலாவி வர முடியாமல், தேவ சித்தம் செய்ய முடியாமல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? எல்லாரும் நாம் ஜபிப்போம். ஆண்டவரே, ஒரு விடுதலை ஆண்டவர, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலைப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவர. ஆண்டவரே, எல்லா கட்டுகளில் இருந்து, எல்லா சாபங்களில் இருந்து, ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே பிடிகளில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை. ரீபா ரெபோ ஷவா ஓ ரப 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 ரபா. எல்லாரும் ஜபம் பண்ணுவோம். மேலும் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், விசுவாசித்தால். நீ இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காணப்போகிறான். ஓ ரப 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 ரபா கரபா. உடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஒன்று பண்ணுகிறார். உன் மேல் வைக்கிற அபிஷேகம் அநேக நுகங்களை முறிக்கக்கூடியது. சும்மா இருக்காது, எல்லாரும் ஜபம் பண்ணுவோம். மத்தியில ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறோம், ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்ற போகிறோம். ஓ ரப 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 கரபா. ஓ ரீபனகரகன, இப்போது நீ பெற்றுக் கொள்கிற அபிஷேகம் ஓ நுகங்களை முறிக்க கூடியது, கட்டுகளை அழுக்க கூடியது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளை, எதிர் வல்லமைகளை முறியடிக்க கூடியது. பெற்றுக்கள் மகளே, பெற்றுக்கள். ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே, நிரப்பும், என்னை நிரப்பும் ஆண்டவரே.
எத்தனையோ கட்டுகளை அழித்து இருக்கிறார். இப்போது சத்துரு எத்தனையோ சத்துருக்கள் சிறதழிக்கப்பட்டிருக்கிறார். ஆவியின் மண்டலத்தில் இவைகளெல்லாம் நடக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இவைகளை உன் கண்கள் ஒரு நாளிலே காணப் போகிறார். ஓ, காணப் போகிறார். தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை காணப் போகிறார். அருமையான சபை, அன்றைய சீனியர் பாஸ்டருக்காக ஜெபி, என் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபி. அப்பா, அவங்களுடைய ஊழியக்காரனாக என்னை ஏற்றுக்கொண்டு என்னை மனைவியுமாய், உங்களுடைய ஊழியத்தை குடும்பமாய், பிள்ளைகளால் பிள்ளைகள் எல்லாம் அங்கீகரித்து அருமையான தாசன் கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி. அவருடைய அவருடைய மனைவி பிள்ளைகள் ஊழியம் இந்த ஊழியர்கள் பணிக்கு பெருகுவதால் நான்கு டைரக்ஷன் இந்த ஊழியர் சபை பணியை பெருகுவதால் ஒரு மிகப்பெரிய சபையா, இது ஒரு பெரிய ஒரு லைட் ஹவுஸ் தான். இங்கிருந்து இது ஒரு பிரதஸ்தா குணமாய் அநேகரை விடுதலையாக்குகிற ஒரு தேவனுடைய வல்லமை செயல்படுத்துகிற ஒரு சபையா மாறுவதாக சபை மூலமாய் ஆயிரம் ஆயிரம் மக்கள், அநாதை பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் ஆதரிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தினால் தான். ஆமென்.